ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு சதீஷ் கேமிங். இன்றைக்கி என்ன பண்ண போனால் ஒரு அருமையான ட்ரெஷர் ஹண்டர் கேம் தான் விளையாட போகிறோம். சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். அந்த கேம் நான் தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். இது முன்னாடி என்ன விளையாடுறா சொல்லுங்கள். இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா டென்ஜன் ஷூட்டர்னு இருக்குது. உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் இருக்குது. அதில் நம்ம பாய் கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னா இங்கே சிலது எழுதி போட்டிருக்காங்க. அதாவது இந்த கேரக்டர் பற்றி நான் பெரிய ட்ரெஷர் ஹண்டர், உலகம் ஃபுல்லாக ட்ரெஷர் ஹண்டர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நாள் வந்து டார்க் டோமோன்ற ஒரு ட்ரெஷர் பற்றி கேள்விப்பட்டு வந்துக்கிறான். இந்த ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடியதான மிருகங்கள்லாம் இருக்குது. சாதாரண ஆளு வந்தால் ஈஸியாக செத்துருவாங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ட்ரெஷர் தேடி வந்தால் செத்து இருக்காங்க. நம்ம இந்த ட்ரெஷர் ஹண்டர் தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்தவங்களா இருக்காங்க. அதாவது ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுறதுக்கு கேங்காக தானே போவாங்க. அது மாதிரி கேங் இருக்குது, அந்த கேங்கான போகிறோம். எதுக்கு கையில் கன்று தூக்கின்னு போகிறேன், ஆனால் சுடுற ஆப்ஷனே இல்லை. ஆஹா லுக் பியூட்டிஃபுல் ஸ்னேக். அடா பாவி, உனக்கு ஸ்னேக் அழகாக இருக்கா, எத்து மொத்தம் கூட அதுக்கு. சரி ஓகே, பி கேர்ஃபுல், இது மீட் ஓ சாவடிச்சிடுன்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 மடங்கு பெருசாகும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்கிறீங்க, குண்டு தூக்கி போடுறீங்க. ஓகே அப்புறம் வேறு என்ன சொல்கிறான், என்னால் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்தா தானே போவோமா? நெக்ஸ்ட்டு ஓகே ஓகே இன்ஸ்டன்ஸ் ஓகே, டோன்ட் மூவ் ப்ளீஸ், மூவ் பண்ணால் அது வந்து கேட்ச் ஒன்று சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அடுத்தது அடா பாவி, எந்த லாட்டு பெருசாகிடுச்சு, அத்தி எந்த லாட்டு இருக்காது வாயி. ஓகே சத்தியமாக நகருவே நகரங்க, நோந்தீங்க நீங்கள் காலி அப்படியே ஏப்போ சாப்பிட்டு ஏப்பட்டும் போடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அவன் பாரு, ஐயோயோ அசியறானே பாவி, அசியாமிடுறா சாப்பிட்ரு போகுது, டோன்ட் மூவ் யூ வில் ரிட்டர்ன் இட். இல்லை நீ அதை போய்டுன்னு சொல்கிறாங்க. மூவ் பண்ண வந்தால் இவன் மொத்தம் மென்னக்காரன் பாருங்களேன், அதை வாய்க்கு நேரம் அப்படி தான் நிற்கிறேன். நானாக இருந்தாலும் அவனுக்கு முன்னாடியே ஓட்டிருப்பான், கொஞ்சம் லேட்டாக தான் ஓடினா இருந்தாலும் அவன் காலி. என்னடா அப்படியே நிற்கிறீங்க, போய் காப்பாற்றுங்களா. மை காட் இஸ் கெட் டேம், எத்தனை நேரத்தில் சொல்கிறேன் போய் காப்பாற்றுங்களா. நீங்கள் வேறு பேசுங்க சுப்பிடா, நீ அந்த மட்டும் நின்றுருப்பேன். நானாக இருந்தால் 10 அடிக்கு ஓடி இருந்தோம்லா, அவன் அதுவே செத்து போட்டான். சரி விட, என்ன பண்ணுறது, ஓட தெரியாத பையன், பயக்க தெரியாத பையன். சரி இப்போ இடத்துக்கு காமிக்கிறாங்க ஆர்ட்டு, உயரம் மார்க்கு, அது போய் போனோமா இல்லை நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம், அந்த பக்கம் தான் போனோமா. இங்கே பாருங்கள் புலி, ஆனால் சொல்கிற ஆப்ஷன் இல்லை, சுட்டு விளையாடலாம். ஓகே இதில் வந்து நிறைய மாஸ்டர்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் இறக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே இது என்னடா, ஐ காட் பவர்ஃபுல் மாஸ்டர் ஈவில் ஸ்பிரிட். ஓ பவர்ஃபுல் மாஸ்டர் ஏதோ இங்கே கடைசியாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஹாஹா ஹே காமிக்க, சரி வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து மாஸ்டருக்கு இதுக்கு ஃபைட்டு போட்டால் மாஸ்டர் தான் ஜெயிக்கணும் மாதிரி சொல்கிறானுங்க. சரி வாங்க பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு தரானுங்க. இது பாருங்க, ஒரு பக்கம் புலி இந்த மாதிரி சிங்க விட்றாங்க, ஒரு பக்கம் மாஸ்டரில் வர்றாங்க. அது ஈஸியாக அடிச்சு சாவச்சுது அந்த மாஸ்டர்லாம். ஐயோ ஐயோ இது கூட எப்படா நம்ம மோதி ஜெயிக்க போகிறோம், மோதி இல்லை மோதி ஜெயிக்க போகிறோம். என்னது ஒரே ஒரு கன்னு அப்கிரேட் பண்ணிக்கலாம் கன்னை. ஓகே டு யூ அட்மிட் டிஃபெக்ட் கலெக்டர், என்ன கலெக்டரு கலெக்டர் எங்கறான் கமி ஆளை காணமே சொட்ட மாட்டேன், இவன் ஒருத்தான் கண்ணாடி போட்டுனுக்கிறான். ஓகே இந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது. ஓ இந்த பக்கம் எவனா இருக்கான், இதை வைக்கிறாங்க கலெக்டர், அவங்ககிட்ட போய் பார்க்கலாம். இது பாருங்க பெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பெட்டு வாங்க நம்ம கூட பெட்டு வர மாதிரி இது வந்து கூட இருக்கிறவங்களை அப்படியே எதை எதிரில் எதுனா மாஸ்டர் வந்தால் வேட்டையாட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இவங்ககிட்ட போய் பார்க்கலாம். இது ஒரு ஏரோ மாற்றது இருக்குது இப்போதைக்கு, இது வேணாம் ஓகே கலெக்டர் இவங்ககிட்ட போனால் எதாவது கூட போனால் பார்க்குவோம் எதாவது வச்சுட்டு சொல்லிட்டு. அட அப்பாவை கலெக்டர்னு சொல்லிட்டு புக்கு வரும், புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீ உருப்படி விடாமல் மண்டையில் சொன்னோம்டா, சாவ மாட்டேக்கலாம். சரி அந்த புலி சுட்டு பார்க்கலாம், அதுவாக சாவுதான்னு சொல்லிட்டு இரு இரு ஷூட், என்னடா காலியாவில் மறுபடியும் ஷூட் காலியாவில். சரி ஓகே இந்த ஏரோ மார்க் இப்போ அது பின்னாடியே போகலாம். சரி இந்த ஏரோ மார்க்கில் போகலாம். அது டாக்டர் இதில் போய் நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரியலையே. சுனாப்பானா உன்னை பெரியாள் நினச்சிருக்காங்க, நீ அதை நீ காப்பாற்றிக்கோ. என்னடா டனலுக்குள்ளே டனல் ஆகுது, சுற்றி சுற்றி பார்க்க அதுட்டின்னு என்ன வந்துச்சுன்னா, என்னடா கேட்டு மூட்டு இருக்குது என்னங்க, அப்படியே ஒரு பேனர் மாதிரி வந்துச்சு. ஓ அது வந்து அன்லாக் ஆகுது மாதிரி இது, அதை தாண்டி விட்டேன். இங்கே என்ன ஒரு பொண்ணு இருக்கு, ஏன் இந்த பொண்ணு இங்கே விட்டு வச்சுருக்கீங்க, ஏமா பாப்பா இங்கே என்ன பண்ணுங்கிற, அடப்பா இவங்க எனிமையாது அது தெரியாமல் பாப்பான்னு பேசுங்க. சுடு சுடு ஐயோ என்னங்க சுட்ட சாவே மாட்டேங்குது, இந்த மாதிரி கண்ணு குத்தா எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எப்படி நம்ம உயிரோடு வெளியே போகிறது, என்னப்பா அவங்களா இப்படி பண்ணுறீங்களே நீங்கள். ஓகே சுட்டாச்சு, ஐயோ சாவு 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 சாவு, ஜோமியா மாஸ்டா ஒன்றையும் தெரில. அங்கே பாருங்களா ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது, எந்தான் தாண்டி ஸ்பைடரு, எம்மா அப்படியோ எவ்வளோ பேர் ஸ்பைடர் பாருங்களேன். இருந்தாலும் போட்டு தள்ளிட்டோம் ஈஸியாக, நல்லா கால் நெசைக்கு போடுவானே. வாட் இஸ் தீஸ் அடா பாவி, பார்த்தா தெரியலையே, அது பார்த்தா ஸ்பைடர் தெரியுது. ஐயோ நோன்னு நோன்னு இதுனா, ஐயோ சொல்கிறா சாவலா சாவலா சாவலா, ஐயோ சாவ மாட்டேங்க, சாவ சாவு எட்டு எட் ஷாட் எட் ஷாட் எட்டு, ஐயோ எட்டு ஐயோ போக முடியும், எட்டு வச்சா 11 தான் போகுது, டேமேஜ் ஆகுது இவன் சாவ மாட்டேன். நம்ம எழுத்து பாருங்கள் 21-22 வந்துச்சு. ஓகே இவனுக்கு லெவலப் பண்ண வந்துச்சு, புது யூஎம்பி கண்ணுக்கு வச்சுக்குது வேறு லெவல். இது வச்சு நம்ம போய் மற்ற மாஸ்டர்லாம் சாப்பிடிக்கலாம் வாங்க. ஏய் என்னை பற்றி என்ன நினச்சிக்கலாம், எவ்வளோ பெரிய கேம் தெரியுமா பப்ஜி பிளேயர், எவ்வளோ பெரிய பிளேயர்னு தெரியுமா, நான் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ரெண்டுத்துலேயுமே பிளேயர் நான். ஆனால் அவங்க வந்து என்ன நூப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. சரி வாங்க போகலாம். ஓகே நெருப்பு இருக்குது, சுற்றி பார்த்துட்டு போனேன் ஏன்னா திடீர்னு பிளாடி வந்து கச்சிச்சுன்னா. ஓகே போகலாம்.
அப்டேட் வேணாம், இப்போ நம்ம காயின் கம்மியாக இருக்குது, நம்ம இப்போ அப்டேட்டில் வேணாம்ண்ணா, ரெண்டு கன்று தான் அன்லாக் ஆகிருக்கு, சரி அப்புறம் பார்த்துக்கலாங்க, கீ போயே ஆகணுமா போகலாமா வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிஸ்டல் தூக்கிமா அப்போ தான் நல்லாயிருக்கு, மறுபடியும் லோட் ஆகுதுங்க. அது வந்து எல்லாத்துக்கும் சில இடத்துல நோய் சொல்லாத மாதிரி லோட் ஆகிட்டு அப்புறம் வருது. ஓகே, என்னடா ஏதோ காட்டுக்குள்ளே தான் விட்டுக்கிறீங்க, அங்கே பாருங்களேன் எலும்பு கொடுங்க, ஐயோ ஓடியது தோற்று தோற்றுது, ஐயோ ஐயோ சொல்கிறேன், ஐயோ கன்று மாற்று கன்று மாற்றி இப்போ பாரா தெறிக்க வர்றேன், ஐயோ என்னவோ அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க, ஐயோ எழுத்து போகுது எழுத்து போகுது, ஐயோ ஐயோ எழுத்து போகுது, அது ஒரு ரெண்டு இருக்குது. பட் அப்பா எலும்பு கொடு, என்னடா இப்படி பண்ணுறது நம்மளை ஹெட் ஷாட், ஓகே ஐயோ ஐயோ காலி ஒன்று காலி, ஓகே இது இது என்ன இவ்வளோ பொறுமையாக ஓடியாடுற நீ, ஸ்லோ மோஷன் பாருங்களா வீட்டு, ஓகே இந்த மேப்பில் வேறு ஒன்றுமே காமிக்கலையே, மேலே மேப் கொடுத்துக்கலாம், சரி இந்த இன்னும் வந்து போவோம், இங்கே என்ன ஏதோ இருக்குது, என்ன இருக்குது தெரியலையே, மிஸ் மிஸ் மிஸ்ன்னு அடாப்பா, இங்கே இங்கே ரெண்டு அந்த ஜாமி மாதிரி இருக்குங்க, ஓகே திசாவடிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க அந்த ட்ரெஷரை பாதுகாப்புறதுக்காக குத்தச்சிக்கலாங்க, இதுக்கு எல்லாம் நம்ம தப்பிச்சு அந்த ட்ரெஷர் எடுத்துன்னு போனோம், போய் வாங்க போகலாம். ஆனால் இந்த ஒரு பாம்பு போச்சு, அது எங்கே போச்சுன்னே தெரியலையே, திருப்பி திருப்பி வந்துட்டு போகுது, அதை வாய் பார்த்தாலே அப்படியே பயங்கரமாக இருக்குது, என்ன சுட சுட வந்துன்னே இருக்குது, பூச்சி பூச்சா என்னென்னவோ வந்துனே இருக்குங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, அடுத்து என்ன பண்ண காத்திருக்கோ தெரியலையே. அத்தி இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அன்லாக் பண்ண முடியல, சரி வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு மான்ஸ்டர் இருக்குங்க, ஐயோ ஐயோ இது என்ன நெருப்பு போட்டுன்னு இருக்குது, நெருப்பு கக்குதா இல்லை என்ன பண்ணுறது, கையிலுக்கு வச்சு வரைக்குதா தெரியலையே, பரவாயில்ல அந்த இது முன்னாடி இதுவாக மாட்டுது, என்ன கீ இறங்கி வர மாட்டேது, அங்கே தான் இருக்குமோ, இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் ஊர்பட்ட ஸ்பைட்டாக இருக்குது, சுடு 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 சுடு, ஐயோ நெருப்பு போட்டால் எழுத்து போதுங்க, ஐயோ இந்த பாருங்கள், ஓகே அது காலி பண்ணியாச்சு, பக்கத்தில் வாங்க வரும், நிற்கு செலமாக நிற்குது என்னத்துக்கும் தெரியலையே, சுட்டா திடீர்னு குது குடு குடுன்னு ஓடி வந்தது, அவன் கெட்ட போனால் இப்படி தான் நம்ம சுட்டுறோம், அவனத்துக்கு மேலே அந்த நெருப்பு விட்டுனு தான் தெரியும், நம்ம கரெக்டாக எந்தெந்த பக்கம் வருமா அந்த பக்கம் பார்த்து நம்மளை பார்த்துட்டான் நினைக்கிறேன், அதனால தான் நம்ம எந்தெந்த பக்கம் வருமா அந்த பக்கத்து விட்டுனுங்கிறான், இந்த ஸ்பைட்ரு வேறு இது இல்லை, அவனையே சமாளிக்க முடியாது, இது பாருங்கள் விஷத்தை கேட்குது, ஒரு வழியாக போட்டு தள்ளியாச்சு, அது பார்த்தா அந்த மாஸ்டர் தான் இருக்குது, நம்ம இந்த கல் பின்னாடி நின்று நின்று சுடுவோம், அங்கே பாருங்கள் அமைதியாக இருக்குது, நம்ம சுட்டா திருப்பி கற்றுவோம், அங்கே பாருங்கள் சுட்டவனே திருப்பி கற்றுதா தெரியும், வெயிட் பண்ணி கீ இறங்கி வர மாட்டேங்குது தெரியும், ப்ளஸ் எனக்கு கீ இறங்கி வந்தால் நம்மளால் தாங்க முடியாது அப்பா, எந்த விளாட்டு இருக்குது அந்த மாஸ்டர் கையில் பாருங்கள் எவ்வளோ பேச வச்சுன்னு இருக்குது, நான் எப்படி நெருப்பு வருதுன்னு தெரியுங்க, அது பார்க்க முடியல, ஏன்னா நெருப்பு படிச்சு நம்ம காலியாகிறோம், எழுத்து வேறு கம்மியாக வேறு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், முக்கவாசி இருக்குது, ஒரு 2% 3% தான் இல்லை. இப்போ இவனை சொல்ல சொல்ல என்ன பாட்டு ஞாபகப்படுத்துனா, ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள், மறைஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அந்த மாதிரி இருக்குது, மஞ்சள் இந்த மஞ்சள் சுட்டுனுக்குறோம், கேர்ஃபுல்லாக சொன்னால் நெருப்பு படிச்சேன்னு நம்ம எழுத்து வரும் காலையை தேட நில்றடி ஒரு இடத்துல கோஆப்ரேட் பண்ணுறவன சொல்ல தேவையில்ல, இவன் வேறுங்க சுற்றி சுற்றி அவன் கீழே தட்டுறான் அந்த தட்டு, ஓகே காலியாக பண்ணிட்டோங்க, அந்த பக்கம் நிறைய மஞ்சா கலர் டாட், அங்கே பாருங்கள் அந்த மஞ்சா கலர் டாட் மேப்பில் தெரிஞ்சாலும் மொத்தம் ஸ்பைடர், அந்த ஸ்பைடர் அது அப்படி இல்லைனா மான்ஸ்டராக இருக்குது, என்னடா கிட்ட சீக்கிரோட கோஆப்ரேட் பண்ணுறான், சீக்கிரம் சாக மாட்டேங்க, ஐயோயோ இதுனா எப்படி கேட்குது, இவ்வளோ வேகமாக கேட்கணும் எப்படி, கொஞ்சமாக டைம் கொடுங்க அவனை சுடத்துக்கு காலி, ஓகே அடுத்து அங்கே பாருங்கள் எத்தனை சிலையாட்டினு நம்ம கிட்ட போனால் இல்லை ஷூட் பண்ணால் வருது, அப்படியே போனால் நம்மளை கொன்றோம், அது நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா இந்த பக்கம் தெத்தனை இஸ்து சாடிப்போம், ஓகே வந்தாச்சு, இட்ரா இட்ரா பொறுமையாக 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 எல்லோரும் சாகடிப்போம், கவலையே போடாதீங்க, ஐயோ ஐயோ விஷத்தை கக்காத கக்கனை அந்த வாயிலையே பார்த்து சுடுவேன், அந்த வாயை பார்த்தே சுடுவோம் நான், ஏ இரு 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 எங்கே போனாலும் வருது பின்னாடியே, அட பாவி ஷார்ட்கட்டில் வரையா, நான் சுற்றினா தானே, நீ போய் சுற்றினா இவருங்க சுற்றினா மட்டுது ஷார்ட்கட்லாம் வருதுங்க, ஓகே மிஸ்ஸு காலியே ஐயோ ஐயோ இறாரா, ஓகே காலி பண்ணிவிட்டு இங்கே வேறு லெவலில் இது செகண்ட் லெவலில் நினைக்கிறேன் ஸ்பைடரில், அடுத்தது வேறு என்ன என்ன இருக்கோ தெரியல, போனதான் தெரியும், சரி வாங்க போய் பார்க்கலாம், இந்த இடத்துல பாருங்கள் இந்த அரக்கா இருக்கான், சரி அவன் சாவச்சாசி, இங்கே ஏதோ ஸ்டேஜ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குங்க ரெண்டு, இதை மட்டும் விட்டு விட்டு வைப்போம், வாங்க போட்டு தள்ளியில் அது அரிக்கிறதுக்கு, அப்புறம் ப்ராடியே வந்து சாப்பிட்டுச்சுன்னா இல்லை சொல்ல முடியாது, கடித்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்த்தாலும் பார்க்க சொல்லி எப்படி இருக்குதுன்னா அவனு எப்படி, ஓகே ஓகே சொல்கிறோம் சாக மாட்டேங்குதுங்க, எத்தனை பேருக்கு இந்த கேம் இதுக்கு மாதிரி விளையாடி இருந்தால் சொல்லிட்டு சொல்லுங்கள், அது மட்டும் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு வழியாக எத்தையும் கொண்டுட்டோம், அடுத்து தான் நம்ம ஐயே அங்கே பாருங்கள் எலும்பு கொண்டு இருக்க மறுபடியுமா, அந்த எலும்பு கொண்டு சுட்டாலும் சீக்கிரம் சாகுது, என்னால் சரி சுடுவோம் வேறு வழி இல்லை, சுட்டு காலி பண்ணியே ஆகணும், அப்போ தான் அடுத்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும், ஒரு மண்டபம் மண்டபமாக இருக்காங்க அங்கே பார்க்க பார்க்க, ஓகே இது சுட்டு காலி பண்ணோம், என்னடா பொறுமையாக வரீங்க, வேகமாக வாங்கடா பொறுமையாக தான், எனக்கு வேறு வேலை இல்லையா, சீக்கிரம் வாங்கடா சீக்கிரம் வாங்கடா, அங்கே ஓட்டத்தை பாருங்கள் காமெடியாக இருக்குது, இருந்தாலும் அவங்க வச்சா நம்மளுக்கு எழுத்து பயங்கரமாக கம்மியாகுது, பத்தத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க கிட்ட வந்து, ஓகே வாங்க அந்த மண்டபம் தான் போகலாம், என்ன திரும்பி வந்துட்டோம், இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் தான் இருக்குது அந்த மண்டபம், அங்கே என்ன ஏதோ படுத்துட்டு இருக்குது, அத்து இங்கே தான் பார்த்துட்டு இருக்கு, ஐயோ ஐயோ எந்த விளாட்டு இருக்குது, இப்போ தானே சாப்பிட்டு அதுக்குள்ளேயுமா போய் சேர்த்து மறுபடியும் என்கிட்ட வர, நீ ஸ்ட்ரைட்டாக சந்தேக முகிலிருந்து வந்தியா இல்லை ஆரி பாட்டிலேருந்து வந்தியா, நான் எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு சொல்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்டாக நான் சொன்னது புரிஞ்சு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள், இது வேறு கச்சிங்க எதா தட்டி இருக்குது பாருங்களா, அந்த வாய் அந்த கண்ணு பாருங்களேன், ஐயோ சுட்டாவில் சாக மாட்டேங்குது, நம்ம எழுத்து தான் அதிகமாகுது, நம்ம மொத்தம் மெடிக்கிட்டு ஒரு காலி பண்ணிட்டேன், ஒரு ஐயோ ஐயோ பிச்சு கிச்சிங்க பிச்சு கிச்சிங்க அதிகமாக நம்மளுக்கு இப்போ
வாடகை கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெட் ஷாட் எச்சாவது ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் எங்கே போனாலும் வந்துன்னே இருக்குது. ஓட ஓட இது பத்தாத்துக்கு இந்த எலும்போடு வேறு இறங்கி ஓடு ஓடு கைப்பிள்ளை ஓடிட்டு இன்னும் இவ்வளோ பொறுமையாக ஓடுறான். இவன் ஓடுறத பார்த்தா அது அழக்க பொறுமையாக நைட்டு டின்னர் வச்சு சாப்பிட்ற மாதிரி இது. இவன் ஓடுறது அந்த மாதிரி ஓடுறான். பின்னாடி பார்த்தா அது வேறு வந்துனே இருக்குங்க. பின்னாடி மேப்பில் தடுத்து பாருங்கள். ஓகே அந்த மனம் மேலே வந்து ஏறிக்கலாம். அவட பாய் வந்து நிற்கக்கூட இல்லை அதுக்குள்ளேயே வந்துச்சே. ஐயோ ஐயோ நம்மளுக்கு ஐயோ எழுத்து காலி. ஓகே கேமர்ஸ் ஒரு வழியாக அதை எனக்கு காலியே பண்ணிச்சு. இதுக்கு முன்னாடி யாருன்னா அந்த கேம் பிளே அதாவது இந்த கேம் விளையாடிருந்தா சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பாம்பை எப்படி சாவடையின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஒரு புது கேம் பிளேயரில் உங்களை சந்திக்கிறேன். We'll be right back.